Hi friends, welcome to GTrends. Crocs brand and our video, Crocs model, original and duplicates, every fine one, the beginner question. Nama channel viewer, Mr. Jackson Kate, and the answer in the video. Nama Pagaporo. First of all, in the Crocs model, Crocs brand and our video, duplicate products are duplicated. Rombo customer museum, Matha brands could have compared. Because on the brands, the Lame and the proper box could the Ranga, serial number, Lame, Rombo proper accurate, or the product name print. So, in the Vishitala, Achana Vishia, the original or duplicate and fine money. But Crocs la pathina box e kudukiradhu serial number nariya edathla mention aayirukadhu so nariya differentiation foreign la irukkudiya avanga sales pannakudiya Crocs model ku India la avanga sales pannakudiya Crocs model ku nariya differentiation irukku so idella vachi paakkarappo romba limited ana vishayam dhaan vandu Crocs model namakku original la duplicate la kandupidikkana possibilities irukku so adhu enna na appingiradhu indha video la nam clear avay paakalam. First of all, Crocs நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய Crocs மாடலில் லோகோஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட க்ளோசஸில் வந்து ஒன்று அந்த க்ரொக்கடைலோட லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா Crocs அப்படிங்கிற நேம் வந்து ப்ராப்பராக பிரிண்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ரிவர்ட்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து லோகோஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோ வந்து ஸ்டிக்கராக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு லோகோ ஒரு பிரிண்டட் ரிவர்ட்ஸாகவே மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஸ்டிக்கராக இருக்கவே இருக்காது, ஒரிஜினல் ப்ராடக்ட்டாக. அதுக்கடுத்த மாடல் அதுக்கடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் வரக்கூடிய டேக்ஸ். இப்போ க்ராக்ஸோட ஒரிஜினல் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நியர்லி ஒரு 4 to 5 டேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா அந்த மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க, சைஸை பற்றி தனி டிஸ்கிரிப்ஷன் வந்து அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் அது என்ன மாடல், அந்த மாடல் மேனுஃபேக்சரிங் பண்ண டீடெயில்ஸ் எப்படி, அதோட வாரண்டி டீடெயில்ஸ், ஸோ எல்லாமே வந்து ஒரு 2-3 டேக்கு மேலே வந்து நமக்கு அதில் அதிகமாகவே டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு டேக்குமே இருக்காது, அப்படியே இருந்தாலும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு டேக் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே வந்து க்ராக்ஸோட டேக்ஸ் வந்து அட்டாச் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ டேக்ஸோட ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் டேக் இருக்குது அப்படின்னாவே அது ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நம்ம ஒத்துக்க முடியும். தென் அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோம்னா க்ராக்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி பாக்ஸஸ் கார்கேட்டட் பாக்ஸஸ் அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அவங்க கொடுக்குற ஒரே விஷயம் என்னென்னா வந்து கவர்ஸ் தான். ஸோ வந்து ஒரிஜினல் க்ராக்ஸ் வந்து கார்கேட்டட் பாக்ஸ் அவங்களுக்கு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அது வரது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் வரும். நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலே வந்து ஜஸ்ட் ஒரு கவர் பேக்கிங்கில் தான் வருமே தவிர அதுக்கு தனியாக பாக்ஸ் வந்து கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம ஒரிஜினலை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். தென் இதை தாண்டி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம், இதை தாண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு க்ராக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன ரீசன்னா லோக்கலில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், கம்ஃபர்டபுள் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரிஜினல் க்ராக்ஸ் நம்ம போகிறப்ப வந்து வெயிட் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், கம்ஃபர்டபுள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதை யூஸ் பண்ணியிருக்க க்ராஸ் லைட் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு கம்ஃபர்டபுளாக அந்த ப்ராடக்ட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி க்ராக்ஸை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம், அதுலேயே நம்ம வந்து பெருசாக எலாபரேட்டாக நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் வரக்கூடிய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸில் வந்து க்ராக்ஸோட ஸ்பெல்லிங் வந்து ப்ராப்பராக இருக்காது, சிஆர்ஓ சிஎஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, சிஆர்ஓ கேஎஸ் இல்லை சிஆர்ஓ பிஎஸ் இந்த மாதிரி க்ராக்ஸ் க்ராப்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். தென் மேலே அந்த க்ராக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் டிஎம்னு சொல்லி ஒரு 2 வேர்ட் போட்டிருப்பாங்க ட்ரேட்மார்க், ஸோ அதுவும் வந்து மிஸ் ஆகும். இதெல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைன் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்டில் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அந்த க்ராக்ஸ் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கஸ்டமர் க்ராக்ஸ் வாங்க போகிறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி க்ராக்ஸே யூஸ் பண்ணியிருந்தில்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை வச்சு கையில் எடுத்து பார்த்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்டடான பிளேஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறது நமக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நிறைய மால்ஸில் வந்து க்ராக்ஸ் அவங்களோட அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க, அங்கே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லை வேலிடான வெப்சைட்ஸ் நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸில் ஒரு வேலிடான வெப்சைட்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறது நிறைய நேரத்தில் நமக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் அரைவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸில் நம்ம ரிலேயபிள் சோர்ஸஸில் ப்ராடக்ட் வாங்குறது வந்து ஒரிஜினல் க்ராக்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட்டாக ரிலேட்டடாக வேறு டவுட்ஸ் இருந்தாலுமே அதே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசின க்ராக்ஸ் பற்றி எலாபரேட்டட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். இதை விட மோர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ இதையும் தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.